ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கருவேப்பிலை பொடி தான். எனக்கு கருவேப்பிலைலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோ சொல்லிப்பேன், கருவேப்பிலை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி வந்து அந்த பொடியாக நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். கருவேப்பிலை மிளகாய் நம்ம எவ்வளோ காரந்தவில்லை அந்தளவுக்கு மிளகாய் வரமிளகாய் சேர்த்துருக்கோம். உப்பு இதுதான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கவே கிடையாது. இது நல்லா நிழல்லே காய வச்சு எண்ணெய் சீட்டில் போட்டு லைட்டாக வறுத்து நம்ம பொடி பண்ண போகிறோம். வறுத்து வச்சாச்சு மிளகாய், கருவேப்பிலையும் நல்லா வறுத்து வச்சோம். இது நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி வறுத்து எடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், கையில் நம்ம பிசைஞ்சாலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்சி சாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பாடு நெய் ஊற்றி நல்லெண்ணெய் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவல், வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். இட்லி தோசை எதில் வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து பொடியாகவும் நடத்தலாம். எங்கள் அம்மா பொடி இட்லி பொடி நடத்தும் போதே கருவேப்பிலை போடுவாங்க. நான் வெறும் கருவேப்பிலையை போட்டு பொடி பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ கருவேப்பிலை போட்டேன், இவ்வளோ தூள் தான் வந்திருக்கு பாருங்கள். கருவேப்பிலை பொடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ சுட சுட சாப்பாடு போட்டு கருவேப்பிலை பொடி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா வேறு மாதிரி, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். காரம் நம்ம உப்பு பத்தலம் கூட இந்த அளவுக்கு போ இப்போ போட்டுக்கலாம், சால்ட்டு கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். முடி நல்லா வளரும், வளரக்கூடியது கருவேப்பிலை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.